அன்பர்களே, பிரம்மஞானம் என்ற ஒரு தத்துவத்தின் மையப்பகுதி நடைபெற இருக்கிறது. இதை ஊன்றி பார்க்கும்போது நம்முடைய கதைதான். இது பிரம்மத்தினுடைய சரித்திரம் அல்லது பிரபஞ்சத்தினுடைய சரித்திரம் என்று சொன்னாலும் அதுவேதான் நமது கதையும் கூட. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை. செவ்விய சிறு சொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயும் அதே என்ற பாடல்படி ஒவ்வொரு பொருளும் பரத்திலே இருந்து விண்ணாகி இந்த பிரபஞ்சத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய கதைதான். அது அதே போல நம்ம எடுத்துக்கொண்டாலும் அங்கிருந்து இங்க வந்த வரைக்கும் நானாக இருக்கிறேன் என்ற போது நம்ம கதைதான். அது அன்பர்களே, நீங்கள் எல்லாம் பிரம்மஞானம் என்ற ஒரு பேராற்றலோடு ஊறி பண்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அறிவின் பயணத்தில் மையப்பகுதியில் இருக்கீங்க என்றதை நான் முதல்ல சொன்னேன். நேற்று எதுவரையில் விட்டோம்? இறைநிலை உணர்த்தப்பட்டது, அது சொத்தவழி, அதுதான் தெய்வம், அதுவே பிரம்மம், அதுவே யூனிஃபைட் போர்ஸ் என்றெல்லாம். அதிலிருந்து தன்னிருக்க சூழ்நிலத்து ஆற்றலால தானே மடித்து விழுந்த இடம் மீண்டும் அதே தண்ணீருக்கு சூழ்ந்தது தாக்குதாலே சுழன்ற போது விண் என்ற நுண்துகளாயிற்று. அந்த சுழற்சியின் காரணமாக மற்றொரு விண்ணை ஒரு அளவில் தள்ளி நிறுத்துகிறது. அந்த இரண்டு அணுக்களையும் சேர்த்து சூழ்ந்தழுத்தி ஒன்று சேர்த்துக் கொண்டே இருக்கிறது இறைவழி. அப்போ தள்ளி நிறுத்துவது, இணைத்து சேர்ப்பது ரெண்டு வேறு வேறா? ஒரே சக்தி. குழாயடியில தவளை வச்சு தண்ணி பிடிக்கிறோம், தவளை நிறையிற வரைக்கும் தண்ணியை வாங்குது, தவளை நிறைஞ்சு போச்சுன்னா வெளியே வரும். அப்படி வாங்குற போது இருக்க சக்தி வேற, அப்ப வெளியே போ வர்ற சக்தி வேறையா? இல்லை, ஏது உள்ள போச்சோ அதுதான் வெளியே வரும். அப்போ உள்ள போன போது இருக்கும் ஆற்றல் அது இழுக்கும் சக்தியாகவும், மறுபடியும் வெளியில வரும்போது தள்ளும் சக்தியாகவும், ரெண்டு சக்தியாகவே இருக்குது அதே தண்ணி. அதே போல பிரபஞ்சம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளு ஆற்றல் என்று சொல்றாங்க பெண்ணில, அந்த தள்ளு ஆற்றலுடைய ஏற்றத்தாழ் தான் பிரபஞ்சம், வேற ஏன் ஒண்ணு இல்லை. எந்த இயக்கத்தை எடுத்தாலும் தள்ளு ஆற்றல் எவ்வளவு இருக்கிறதோ, இருக்கு சுருக்கு ஆற்றல் எப்பொழுதும் குறையறது இல்லை, மாறுபடுறதே இல்லை. ஆனா தள்ளு ஆற்றலுக்கு ஏற்றவாறு அதை செயல்படுது. இப்போ நம்ம உடல் இருக்கிறது, எடை இருக்குது, எடை நேற்று போட்டு பார்த்தீங்க அல்லது நாலு நாளைக்கு முன்ன போட்டு பார்த்தீங்க, இன்னைக்கு போட்டு பார்த்தா குறையுது அல்லது கொஞ்சம் கூடுது. அது எப்படி வந்ததுன்னு பார்க்கற போது நாம் உண்ட உணவினால வந்ததுன்னு சொல்றோம்.
வந்தது மாத்திரம் இல்லை, அதுதான் தெரியுது நமக்கு. போனது எவ்வளவுன்னு தெரியல. ஒவ்வொரு நிமிடமும் நம்ம உடல்ல இருந்து எத்தனை கோடி அணுக்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. தள்ளும் சக்தி, அந்த தள்ளி விட்ட பிறகு காலியான இடம், அப்பதான் ஈர்ப்பு சக்தியினால இருக்க ஆற்றல மற்றதை இழுத்து அந்த இடத்துல போட்டுருக்கு. இது நடந்துகிட்டே இருக்கு. எங்க நடக்குது? நம்ம உடல்ல நடக்கிறது. இறைவன் எங்கேயோ இருக்கிறாங்க, தேடி போகணும்னு நினைக்கிறோமே, இதெல்லாம் யார் வேலை? அதை புரிஞ்சு கொண்டாலே இறைவனை புரிந்து கொண்டதுதானே. அன்பர்களே, இப்பொழுது அத்தகைய அணுக்கள் ஒன்று கூடுவதும் பிரிவதும் தான் பிரபஞ்சம் என்று தெரிந்து கொண்ட பிறகு, இப்போ நமது பரிணாம சரித்திரத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பிரபஞ்சத்தை எத்தனை கோடி அண்டங்கள் இந்த உலகம் அப்படி வச்சுக்கங்க, இதெல்லாம் எவ்வாறு கூடி அது இறுதி இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு கேள்வி பார்த்தா, இது அப்படியே இறைவன் நாங்கள்லாம் எடுத்து ஒண்ணு கூடி அழுத்தி இது பற்றி இங்க போட்டுள்ள ஒவ்வொரு அணுவா அடிக்க 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 வந்ததுதான் ஒவ்வொரு அண்டமும். எந்த அண்டமானாலும் முதல்ல லேசான பொருளாக உள்ள அந்த இரண்டு அணுக்கள் சேர்ந்த காற்று இருக்குத, அது ஹைட்ரோஜன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஹைட்ரோஜனால தண்ணின்ற அர்த்தம், அதுக்கு ஆரம்பமாக இருக்கிறதுக்கு ஹைட்ரோஜன் சொல்றது. அந்த இரண்டு அணுக்கள் சேர்ந்தது எப்படின்னு முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. வேகமாக ஒரு அணு, அதை வேதான்னு சொல்லும், அதான் முதல் முதல் தோன்றியது. வேகமாக சுழண்டு கொண்டிருக்கிறது, அது உதாரணத்துக்காக ஒரு செகண்டுக்கு 1 கோடி சுழல் இருக்கிறதாக வச்சுக்கோம். அந்த அணு மீண்டும் சூழ்ந்தழுத்தத்தின் காரணத்தால ஒவ்வொரு சமயம், அதாவது இறை நிலையில ஒரு இயக்கம் இருக்கிறது. கினமேட்டிக் குயிவரிங் மோஷன் அது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கும். அதாவது தானாக இயங்கும் அடித்தளமான அதிர்வு அது இருக்கிறது. அதிர்வு இல்லாத போனா அதை ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்காக இருந்தால் ஒரு பொருள் உற்பத்தி ஆகாது. அதனால அங்க ஏற்கனவே அதுல ஒரு ஒரு அதிர்வு இருக்கிறது. அந்த அதிர்வுடைய கூட்டு தான் காலம் கூட. ஒரு அதிர்வுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது என்று சொன்னா, இப்போ நாம வந்து ஒரு கடின்னு சொல்லுவாங்க, கண்ணை சிமிட்டினா எவ்வளவு நேரமோ அதை வச்சுட்டு அதுல இருந்து 60, அதுல இருந்து 60, அதுல இருந்து 60 நாழின்னு வரும். அந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு ஒரு நுண்பகுதி இருக்கிறது இல்ல, அதாவது அந்த நுண்பகுதிய இன்பினிஸ்மல் பார்ட் சொல்லுவாங்க, அதாவது அளவு எடுத்து கூற முடியாத ஒரு பகுதி இல்லை என்று சொல்ல முடியாது. இப்படிதான் இருக்கிற பாடம் புலன்களுக்கு ஏற்ற அந்த மாதிரியான இயக்கம் இறைவெளியில நிரம்பி இருக்கிறதுனால, அதுவே இயக்கமாக இருக்கிறதுனால எந்த பொருளாதிலிருந்து தோன்றியத மாற்றிக்கொண்டே இருக்கும். தோற்றிக்கொண்டே இருப்பதற்கும் அதுவே இயக்கம் தான் காரணமா, தன்னிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருக்குது. அதன் பிறகு அதாவது இயங்கிக் கொண்டே இருக்கிறதுக்கு இதுல இருந்து தோன்றியத்தானே எல்லாமே அந்த குயிவரிங் மோஷன், அதாவது கினமேட்டிக் குயிவரிங் மோஷன், ஆதியில இருக்கக்கூடிய இன்டர்னல்
அதிர்வு, நுண்ணதிர்வு, புலன்களுக்கு எட்டாத நுண்ணதிர்வு இருக்கிறது. அந்த மோசமாலதான் எந்த பொருளும் எந்த இடத்துலையும் மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். ஆனா அது மாத்திரம் மாறாது, எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கோம், அது மாத்திரம் மாறாது. ஏன்? அதுதான் இறைநிலை, அடித்தளமான பொருள். அந்த அதிர்வு அதனுடைய எண்ணிக்கைப்பா காலம் என்று சொல்வது. எத்தனை அதிர்வுகள் கூடினால் இன்னது விளையும், எத்தனை அதிர்வுகள் கூடினால் இன்ன மாற்றம் ஏற்படும் என்றெல்லாம் நீங்க பார்க்கணும்னா, ஒரு மரம் விதை போட்டு தண்ணி ஊத்துறோம், எத்தனை அதிர்வு ஏற்பட்டா அது முளை வருது, அதுக்கு மேல எத்தனை அதிர்வு ஏற்பட்டா அந்த முளைய தண்டாயுது. ஒன்னொன்னுக்கு அந்த அதிர்வுடைய கணக்கு தான், அந்த கணக்கை நாம் எடுக்க முடியாது, கணக்குக்கு உட்படாது. கணக்கு இல்லையெல்லாம் இருக்குது, மனித மனது கேட்டாலே கருவிகளால எடுக்கவும் முடியாது. உதாரணமா மலை இருக்குது பார்க்கலாம், மலையெல்லாம் என்னன்னா திட்டவட்டமா சொல்லலாம், அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ். இது ஒரு சூத்திரமா வச்சுட்டு பார்த்தா எந்த பொருளை எடுத்தாலும் விண்களுடைய கூட்டம் தான் எடுத்துடலாம். அப்போ விண் கூட்டம் தான் மலையாக இருக்கிறது, எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இந்த மலையில எத்தனை விண்கள் உள்ளன, அந்த மலையில எத்தனை விண்கள் உள்ளன கேட்டா முடியுமா? முடியாது. இத்தனைன்றது கரெக்டா தான் இருக்கவாங்க, அதை தெரிஞ்சுக்கிற மனித மனதால முடியாது. காரணம், அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து எதை எதையோ பார்த்து எதை எதையோ எண்ணி இவனுடைய மன இயக்கம் ஒரு உயர்ந்து நிற்குது. அந்த நுண்ணிய வேலைக்கு வரவே வராது, வந்தா இல்லை இவன் இல்லை இவன் மனிதன் என்றது அற்று போயிடும். அந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு இயக்கத்திலையும் அந்த இரண்டு விண்கள் சேர்ந்த உடனே இரண்டுமே சுழண்டு கொண்டிருக்கிறது. ஒன்னு 1 கோடி, இன்னொன்று 50 லட்சம். இந்த ரெண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுழல் வேகம் இருக்கிறதா அந்த அளவுக்கு தள்ளி நிறுத்தும் வேகம், இந்த ரெண்டு அணுக்கள்ல உள்ள தள்ளி நிறுத்தும் வேகம் எவ்வளவோ அதை ஒன்னா கூட்டினீங்கன்னா அதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள தூரம், வேற மாதிரி அமையாது. அந்த சுழற்சியின் விளைவாக ரிப்பல்சிவ் போர்ஸ், விலக்கும் ஆற்றல் எவ்வளவு ஒரு விண்ணில் இருக்கிறதோ அந்த விலக்கும் ஆற்றல் ரெண்டு விண்ணில் சேர்த்தா என்னமோ அதுதான். இவ்வளவு நுணுக்கமாகவும் தவறாமலும் அதான் ஸ்பெசிபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக இயக்கங்கள் எல்லாவற்றையும் நடக்குது. அதுல கொஞ்சம் அப்படியே வந்து ஒன்று ஒன்று என்ன ஆகுது, நெருக்கி சூழ்ந்தழுத்தின் காரணத்தினால ஒன்று 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 சுத்த ஆரம்பிக்குது. வேகம் குறைந்த ஒன்றை நடுமையத்தில் வச்சுட்டு விரைவாக இருக்கிறது, அதை விட விரைவாக இருக்கிறது அதை சுத்தி தான் வரும். அப்ப இந்த இணைப்பு இருக்கிறதே இதுதான் முதல் முதல் எலிமெண்ட்ஸ்ல, எலிமெண்ட்ஸ்னா மூலகம் சொல்ற போது ஹைட்ரஜன், ரெண்டே அணுக்கள் சேர்ந்ததுதான் ஹைட்ரஜன். அதன் பிறகு நம்ம இந்த நாம ரொம்ப பேர் பார்த்திருப்பீங்க கோயில்கள்ல நவகிரக கோயில்கள், இடம் நெருக்கடியாக இருக்கிற இடம் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அதான் நவகிரகம் கோயில். அந்த ரூமுக்குள்ள ஒரு ஆள் தான் தாராளமா சுத்தலாம், ரெண்டு பேர் கொஞ்சம் சுத்தலாம், அதுக்கு மேல இடிச்சுக்கிட்டே தான் சுத்தணும்.
அந்த மாதிரி ஒரு நாலு பேர் வெளியே வந்தா நாலு பேர் உள்ள போகலாம். ஒரே ஆள் சுத்துறாங்கன்னு வச்சுங்க, வேகமா சுத்தலாம். அதே போல இந்த அணுக்கள்ல அது சுழல்ல அது தள்ளு வேகத்துக்கு தகுந்தவாறு ஒண்ணு சேருது, இன்னொன்னு சேருது. இப்போ ரெண்டு அணுக்களுக்கு பதிலாக நாலணு சேருதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு தனிமம் பெயர் கொடுத்துட்டாங்க, ஹீலியம்னு இன்னும் சொல்லு. அந்த மாதிரி ஒன்னொன்னும் சேர 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 அந்த கூட்டுக்கு தனிமம் என்றது தமிழ்ல சொல்றோம். அது எலிமெண்ட்ஸ், எலிமெண்டல் வேல்யூ என்றது ஆங்கிலத்தில் விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க. இப்ப பாத்துங்க, இங்கதான் ரொம்ப நுணுக்கமாக கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சவங்கெல்லாம் கூட பிடிக்க வேண்டியதான். இப்போ ரெண்டுல இருந்து நாலாச்சு, நாலுல இருந்து எட்டாச்சுன்னு வச்சுங்க, அத எவ்வளவுக்கு எவ்வளவு அணுக்க கூட்டம் அதிகமாக சேருதோ அந்த அளவுக்கு சுழல் வேகம் குறையுமா குறையாதா? குறையாத போனா அதை நெருங்காது. அதாவது இறைவெளியினுடைய அழுத்தத்துல நெருங்கி இயங்க முடியாது. அப்ப நெருங்கி இயங்குகிறது என்று சொன்னா அதனுடைய சுழல் வேகம் குறைஞ்சி இருக்குது. இன்னும் ஏதாவது ஒரு காரணத்தால தூண்டி விட்டீங்கன்னு வச்சுங்க, தூண்டி விட்டு சுழல் வேகம் அதிகரிச்சுன்னா அது வந்து பிரிஞ்சிடும். இப்படி தானாகவோ அல்லது வேற காரணத்தினாலேயோ பிரியது கூடுறது பிரியது கூடுறது இருந்தாலும், அது பிரியாலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள சுழற்சி வேகம் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆயிட்டு வச்சுன்னா அதைத்தான் தனிமம்னு சொல்றோம். தனிமம், தனியாக உள்ள ஒரு ஒரு கூட்டு. இப்போ அந்த சுழற்சி வேகத்துக்கு தகுந்தவாறு இறைவெளியினுடைய ஆற்றல் அணுகுண்டு மேல தாக்கம் இருக்குது, அது ஒரே விதத்தானே. அப்போ அது உள்ள போகுது, மறுபடியும் திரும்பி வந்துடுது, நடுமைய வரைக்கும் போகணும் எல்லா பக்கத்துல இருந்து திரும்ப. அப்போ உள்ள போறது மூச்சு இழுக்கிறதாக வச்சுக்கங்க, இறைய வர்றது மூச்சு. ஏன்னா இந்த எங்கேயும் அது எக்ஸாஸ்ட் ஆக முடியாது, வந்து போனது திரும்பிதான் ஆகணும். அப்ப திரும்பி வர்ற சமயத்துல இதுக்கு ஒரு உரசல் ஏற்படுது இல்லையா, அந்த உரசல்ல வெளியாகுது. அந்த வெளியாகிறது அலையாக மாறுது பாருங்க, அதைத்தான் நிழல்வினும் காந்த சக்தின்னு சொல்றோம். அந்த அலை மீண்டும் எங்க போகும், அதே இறைவெளியில தானே கலக்கணும். ஏற்கனவே இறைவெளி, இப்போ அது புகுந்து செயலாற்றி வந்த ஒரு நிலை, அந்த கேரக்டரைஸ்டு வேவ். இப்போ அது சேர்ந்த உடனே சாதாரண இறைவழி இப்பொழுது காந்தம் என்ற நிலையா வந்தது, மடிப்பு இருந்து போச்சு. அந்த காந்தம் விண்வெளி, காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம் என்ற அழுத்த வேறுபாடுகளுக்கு ஏற்ற இடத்துக்கு தகுந்தவாறு தன்மாற்றம் பெறுகிறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த காந்தத்துக்கே ஒரு நிலை மாற்றம் வருது, அதே மாதிரியா இல்லை அழுத்த வேறுபாடு உண்டாகுது. அப்போ ஒரே ஒரு அழுத்தம் ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு வச்சுங்க, ஒன் அது அழுத்தம் தான். அதோட கூட என்ன செகண்ட் டிகிரி ஆஃப் ஃபோர்ஸ், இரண்டாவது அழுத்தத்தினுடைய வேறுபாடு வருதுன்னு சொன்னா, அந்த அழுத்தத்தோடு மிச்சம் அதுக்கு மேல வர்றது சத்தம் ஒலி, அதுதான் காற்று. காற்று எங்க இருந்தாலும் ஒலியும் இருக்கும். ஆனா ஒலி இருக்கிற இடத்துல அழுத்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், அழுத்தம் இருக்கிறது ஒலியும் இருக்கிறது. எது முன்னோடி அதாவது மேலோட இருக்குது திரிடாமனன்ஸ், அதுதான் தெரியுது நமக்கு. இங்க அழுத்தம் இல்லாத ஒலி வந்துதா, அழுத்தம் வந்துதான் ஒலி வந்தது. ஆனா ஒலியை பார்க்கிற போது ஒலி உள்ளதான் வச்சுக்கலாம், அந்த அழுத்தத்தை விட்டுவோம். அது போல ஒலி, ஒளி அதுக்கு மேல பட்டிட்டே இருக்கும், கையெல்லாம் எச்சு வந்துடுது, சூடு வந்துடுது, அது தேர்ட் டிகிரி. அதற்கு மேல சுவையாகவும் மனமாகவும்,
அதாவது நீர்ல சுவையாகவும், நிலம்னா அதாவது செட்டி பட பட படப்பட அந்த மேக்னட்டிசன் கேரக்டரைஸ் ஒவ்வொரு விதமான தன்மை அடையுது. அதுக்கு தகுந்தவாறு கன்வர்ஷனும் வேற. அந்த டிரான்ஸ்பார்மேஷன்ல ஐந்து வகையான அடிப்படை மாற்றங்கள், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இப்படி வந்தபோது முதல்ல ஹைட்ரோஜன் என்ற அணுக்கள் ஏராளமா வருது. அப்ப ஒன்று கூடுற போது அதனுடைய சூழ்ந்தழுத்த இறைவழியினுடைய சூழ்ந்தழுத்தினால அதே ஹைட்ரோஜன் என்ற ஒரு கூட்டம் அதுக்குள்ளாக சுழல ஆரம்பிக்கு. நெருக்கத்தினால தனித்தனியா சுழண்டு இருக்குது, இப்ப சேர்ந்த பிறகு சுழல். இப்போ ஒரு மண்டலம். இந்த சுழற்சியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த பொருள் சுழந்தாலும் மையப்புள்ளி ஒண்ணு, சுற்றுப்புறமான ரெண்டு இருக்குமே இல்லையா? எந்த பொருள் சுழற்சி இருந்தாலும் மையத்தில் இருக்கிறதே சுழற்சி வேகம் குறையும், சுற்றுப்புறத்தில் இருக்கிறது சுழற்சி வேகம் அதிகமா இருக்கும். அதனால லேசான பொருள் எல்லாம் வெளியே தள்ளும், கனத்த பொருள் எல்லாம் மையம் நோக்கி இருக்கும். ஏன்னா சூழ்ந்தழுத்தின் காரணத்தினால அழுத்திட்டு இருக்கிற போது கனத்த பொருள் எல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்குது. அந்த தள்ளுதல்னால நடுமையம் வந்து சேருது. அந்த நடுமையம் வந்து சேரும் போது லேசான பொருள் எல்லாம் தானா ஓடி போகுது, தள்ள வேண்டியதே இல்லை. நல்லதையே செய்துட்டு வந்தா அல்லது விலகி போகும். அத உதாரணம்னா ஒரு குடம், காலியா இருக்குது குடம் பாக்குறீங்க, இதுல என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க நம்பல, இல்லம்மா இல்ல இருக்குதுங்க, சரியா பாருங்க, கையை விட்டு பாக்குறீங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இன்னும் சரியா நீங்க பார்க்கலாங்க. இன்னொரு ஆள் வந்து என்ன அப்படி சொல்றாங்கன்னு சவுத்து போட்டு பார்க்கறேன். சவுத்து போட்டு பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்றா. இல்லப்பா அதுல ஒரு பொருள் இருக்குது, அது கண்டுபிடிங்க. நாலாவது ஒரு ஆளு, ஆமா ஆமா இருக்குதுங்க, தெரிஞ்சுட்டியா? சரி, எல்லாருக்கும் என்ன இருக்குது நீ கண்டுபிடிச்ச? அவங்க எல்லாம் இல்லை என்னங்களே, நீ இருக்குதுன்ற சொல்லு. காற்று இருக்குதுங்க. இந்த மூணு பேரும் கண்டுபிடிக்கல, அவன் கண்டுபிடிச்ச. சரிப்பா நீங்க நாலு பேர் இருக்கீங்க, அந்த காற்று அந்த குளத்துல இருந்து எடுத்துடுவோம். அது எப்படி அள்ளி அள்ளி எடுக்க எடுக்க வந்துகிட்டே தானே இருக்கான்? அது முடியாதுன்ற மூணு பேர். நான் நாலாவது ஆள் என்ன சொல்றான்? நான் எடுத்துட முடியும்ன்றான். எப்படி எடுத்த? இங்க பாருங்க, நேரா எடுத்துட்டு போய் இன்னொரு குளத்துல இருந்த தண்ணியை எடுத்ததுல ஊற்றலாம், வெப்பனாங்க வைக்கலாம், காற்று போயிட்டு நடுறோம். தப்பா? இதே போல ஒரு செட்டது என்றதை தள்ளி வைக்கணும்னு சொன்னா நல்லதை நிரப்பணும். செட்டதை தனியா எடுக்கவே முடியாது. நீங்க செட்டது எடுக்கணும்னா அதை தான் நினைக்கணும். நினைக்க 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 அறிவாகவே ஆயிடுங்க. அதனால நல்ல நினைச்சு நினைச்சு செய்து 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 அதை நிரப்புற போது தானாகவே கெட்டது. அதான் உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் என்று மூன்று வார்த்தைகளை கொடுத்திருக்க. அதனால அதே போல இந்த சுழற்சியில இங்கு இருக்கம் இருக்காத்தலாக இருக்கிறது இறைவழி தெய்வநிலை. அதுவே அழுத்தி அதற்கு மேல அழுத்தினா எங்க இருக்குது? திருப்ப வேண்டித்தானே. அப்படி திருத்தி வரும்போது ரிப்பல்சிப் வரும். மூச்சை நல்லா பிடிக்கிறீங்க, உள்ள பிடிக்கிற வரைக்கும் தான் பிடிக்குது, அதுக்கப்புறம் விடும்படியா இருக்குது ரொம்ப. அப்போ வேகமா வருது. ஏது உள்ள போச்சு அதுதான் வேகம். நிரம்பன பிறகு திரும்புது பாருங்க, அதுதான் ரிப்பல்சன்.
அப்ப விளக்கின் சக்தி தனியாகவே இல்லை, ஈர்க்கும் இருக்கும் சக்தியினுடைய திருப்பம் தான். அதுதான் குடத்துல தண்ணி பிடிக்கிற போது குடம் நிறையிற போது தானாகவே வெளியாகிறது. உதாரணத்தை சொன்ன அதே போல இந்த ஹைட்ரோஜன் என்ற நீர் மண்டலம் புகழ்ந்து கொட்டே இருக்கு. இந்த சுழற்சியில என்ன வருதுன்னு சொல்ற, நானு கனத்த பொருள் எல்லாம் மையம் நோக்கி போகும், காரணம் அங்க சுழற்சி குறைவு. இங்க வெளியில சுழற்சி அதிகம். எப்படி ஒரே ஒரே மண்டலமா தானே சுத்துது, இங்க குறைவு அங்க எப்படி? இதனுடைய அளவு என்னன்னு பாருங்க, சுழல்ற போது ஒரு அடி அளவுக்கு உள்ள விட்டோம் அது சுழலுதுன்னு சொன்னா அந்த ஒரு அடிக்கு மூன்று அடி இருக்கும் அந்த பெருக்கல் அதனுடைய சுழல். அதையே பாதியில பாருங்க ஒரு சுழற்சிக்கு எவ்வளவு வருதுன்னு, பாதிதான் இருக்கும். இன்னும் குறைய போக 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 ஒவ்வொரு சுழற்சிக்கும் அப்படித்தான் வரும். அதனால சுழற்சி வேகத்துக்கு தகுந்தவாறு பெருக்கறி புறத்தால உள்ள புறத்தல உள்ளது வேகமாகவும் மையத்தில் உள்ளது குறையும் போகும். இதனால கனத்த பொருள் எல்லாம் மையம் நோக்கி வருவதும் லேசான பொருள் எல்லாம் அதே காரணத்தினால வெளியே தள்ளுவதும். இத சயின்ஸ்லயும் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, மைய நோக்கி போறது சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ், வெளியே தள்ளும் ஃபோர்ஸுக்கு சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. வெளியே தள்ளுறது சென்ட்ரிபியூகல். இது எல்லா பொருளையும் இந்த எல்லா அண்டங்கள்லையும் எப்படி இருந்தது பாருங்க. அதைத்தான் இன்றைய வரையில விஞ்ஞானத்தில் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்றோம். ஸ்பெசிபிக் கிராவிட்டினா ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மைய ஈர்ப்பு ஒட்டி கனம் ஏற்படுது. ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒரு தோழர்கள பொன்னால செய்த ஒரு குண்டு எடுத்து போட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரும். அந்த குண்டினுடைய அளவுக்கு எவ்வளவு இருக்கும், தண்ணியை வர்ற அளவுக்கு ஒத்து பார்த்தா 20% இருக்கும். பொண்ணுடைய எடை 20% இருந்தா தண்ணியினுடைய எடை 1% இருக்கும் வெளியே வந்தது. அதே போல அலுமினியத்தை போட்டீங்கன்னு வச்சுங்க அந்த அளவு தண்ணி வராது வெளியில. அப்ப அதுதான் அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இப்போ இதன் காரணமா தான் இந்த பூமி சுழண்டுட்டே வருத. நமக்கு ஈஸியா கிடைக்கிறது என்னன்னா இரும்பு. இரும்பு அதுக்கு மேல இன்னும் அளவில் கட்டியான பொருள் எல்லாம்னா இன்னும் அளவு போடும். இன்னும் பொண்ணு எங்க இருக்குதுன்னா அதிகமான ஆழத்தில் இருக்குது. அதை விட இன்னும் இருக்கமா இருக்கிறதெல்லாம் நடுமையத்திலேயே போகுதுன்னு வச்சுக்கங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நம்ம ஏமாத்திடலை. எங்களுக்கு மேலேயே கொண்டாந்து பொண்ணு கொடுத்துருந்தா எல்லாம் காடு மவுசு கண்ணு எல்லாத்தையும் கூட மாட்டிட்டு இருப்போம். இது ஓரளவில் இப்ப நிக்கிறதுக்கு என்னன்னா அது அவ்வளோ ஆழத்தில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த பொண்ணுல ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்குது. விஞ்ஞானமும் தத்துவமும் வாழ்க்கையும் கூட அடங்கியிருக்குது. அவ்வளோ ஆழத்தில் இருந்து எடுக்கிறது மனிதனுடைய கஷ்டம் எவ்வளவு, எத்தனை பேருடைய கஷ்டம் அது எடுத்து அது உருவாக்கி அதை உருக்கி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. யார் கையில அது இருக்குதோ அவனை திருடன் ஆக்கணும். இந்த பொண்ணு எத்தனை கை மாறுதோ அவங்களை எல்லாம் திருடன் ஆக்கணும். அதோட மட்டும் என்னதுன்னு நினைச்சு வச்சான்னு வச்சுங்க அண்ணன் மாறுறான் அவனை. இவனை திருடன் ஆக்கிடுது, இவனை பயங்காளி ஆக்கிடு, எவன் அடிச்சு முடுவான். இதுக்காக வர்றவன் என்ன அடிப்பானே,
என்றதுதான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு இந்த ரெண்டு குணம் இருக்கிறதுனாலேயும் அதுக்கப்புறம் நம்ம அறிவு ஒத்து பார்க்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடனாக்குது, அதே நேரத்தில் உயிருக்கும் பயமா இருக்குது என்றத நினைச்சு பார்க்கிற போது அந்த பொண்ணுடைய உபயோகம் என்னன்னு பாருங்க. இரும்பனுடைய உபயோகத்துக்கும் பொண்ணுடைய உபயோகத்துக்கும் ஒத்து பார்த்தா ஒரு ஒரு கிராம் இரும்பு ஆணியா செய்துட்டா ரெண்டு பலகைய பிடிச்சிட்டு அது 1000 வருஷம் கூட இருக்கும், மனிதனுக்கு உதவியா இருக்கும். எந்த இடத்துலையும் இரும்பு மனிதனுக்கு அவ்வளோ உதவியா இருக்குது. இந்த பொண்ணு இதுவரையில மனிதனை கொல்றது பயப்படுத்துறது அது எடுக்கிற போது பெரிய கஷ்டப்பட்டது தவிர இது வரைக்கும் வந்த பயன் யாருக்கு என்னன்னு பாருங்க. அத்தகைய பொண்ண எல்லாருக்கும் தெளிவில் ஆப்பிடக்கூடாது, எல்லாரும் மோசப்படுவாங்கன்னு தான் இயற்கை ரொம்ப ஆழத்தில் கொண்டு வச்சிருக்கு. இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டிலேயே இந்த உலோகங்கள்ல நம்ம 20% வந்தது தான் பொண்ணு. அதுக்கு அடுத்தா போல இருக்கும் காப்பர் 19 நினைக்கிறேன், 19 இது வெயிட் உடையது. அடுத்தடுத்த 16 ஈயம். இப்படி பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் குறைஞ்சிதான் இருக்கும். இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த காப்பர் இருக்கிற 19 அதை 20 அணுக்கள் சேரக்கூடிய அளவில் ஆக்கி பார்க்க அதுவே கோல்டு தான், வேற ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த மருத்துவர்களும் மற்றவர்களும் அதுக்காக எதையோ எரிச்சி 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 கையில் இருக்கப்பெல்லாம் விட்டுடுறாங்க. ஆனால் விஞ்ஞான முறையில் தத்துவத்தில் அதாவது சித்த வைத்தியத்தில் சொல்லியிருக்காங்க, பொண்ணு செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி செய்யணும், 1 பங்கு நீ அதில் சேர்த்துட்டீனா. ஆனால் அந்த காப்பரில் பொண்ணு சேர்க்கணும்னா பொண்ணு இணைங்கணும்னு சொன்னால் காப்பரில் இருக்கக்கூடிய களிம்பு போகணும், அது எடுக்காது போனால் சேராது. அதே போல மனித மனத்தில் இருந்த களிம்பு போகாத போனா இறைநிலையோ அல்லது இயற்கையில் உள்ள உண்மைகளே விளங்காது என்பதை ஒரு ஒப்புக்காட்டு சொல்வாங்க. அந்த ஒன்று எடுக்க முடியாது, அந்த ஒன்று சேர்க்க முடியாது. காரணம் என்னன்னா இதுக்கு இருக்கக்கூடிய உருகு நிலை எத்தனை ஹீட்ல அது உருகும், இது எத்தனை ஹீட்ல உருகுன்றது இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி பார்த்தா அத்தனை டிகிரி இதுக்கு வெப்பம் கொடுத்துட்டோம்னா அதே டிகிரி இன்னொரு நம்பர் 1 சேர்க்கறீங்கன்னு வச்சுங்க, இந்த ரெண்டையும் சேர்த்து உருக்குற போது இது வேற அது வேற ஆயிடும் வெப்பத்தினால. அதனால்தான் ரெண்டும் அந்த வெப்பத்தில் சேர்ற மாதிரியாக சேரும்போது உடையாது இருக்கிறதுக்கு அது ஒரு மைய அதாவது ஏஜென்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் அதுக்கு பேர் தான் உப்புன்னு சொல்றது. 3 உப்பு அது கடல்ல இருந்து ஒன்று, பூமியிலேருந்து ஒன்று, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, மின்னல்ல இருந்து வந்து ஒன்று அன்னைக்கு. அந்த 3 உப்புகளும் சேர்ந்து அதை செய்தா இது அது ஓடாது உடஞ்சிடும், அப்போ இந்த இதையே பொண்ணாக்கலாம் என்றது கொடுத்துருக்காங்க. அதே போலதான் நாமும் இந்த உருகு நிலையில இந்த உலகம் வாழ்க்கையில உருகு நிலையில அதனுடைய தன்மையை உணர்ந்து கொண்டோம்னா எதுலையும் கரையாது, அதே நேரத்தில் உருகி போகாது, நிலையா நிற்கலாம்.
நினைச்சது நடக்கணும். ஆனா எல்லாம் என்றமே இல்லையா நடக்கணும். ஏன்னா நினைக்கிறது என்ற அந்த அலை இருக்குத இறைநிலையனுடைய அலைதானே, அதுல இல்லாத ஆற்றல் இல்லை. ஆனா இந்த அலை ஒரே மாதிரியா நினைக்க தெரியணுமே, அது எதையாயும் நினைக்கிற போது 50 அதுக்கு முன்ன நினைச்சதுதான் வந்து கூட்டி உதச்சு கலைச்சிடும். ஒரு ஒரு சித்தர் சொல்றாரு, காட்டானை மேலேறி கடைச்சரிவே போகையில நாட்டா தமை மறித்து மழை புரிய பாப்பறன்றோன்னு சொல்றாரு. காட்டானன்னா இந்த காட்டானன்றது எல்லாருக்கும் வேற மாதிரி அர்த்தம் வருது. அதாவது காட்டுல இருக்கக்கூடிய மதம் பிடிச்ச முரட்டியானே அது இல்லை. காட்டானன்னா அருவி, அறிவுக்கு அருவின்னு பேரு, இறைவனுக்கு அருவின்னு பேரு. ரெண்டு பேரும் இருக்கிறத காட்டிக்கொள்ள மாட்டான், நான் இப்படிதான் இருக்கிறேன் என்றது காட்டிக்கொள்ள மாட்டான் இல்லையா, அதனால காட்டான். இப்ப காட்டான்னா இறைவன், அதே போல அறிவு. யாராயும் என்ன கேட்கிறாங்க அறிவு இருக்குதா இல்லையான்னு, நான் இல்லைன்னு சொல்லுவானா, இருக்குதுன்னு சொல்றேன். சரி காட்டு, அங்கதான் போச்சு, அதனால அது காட்டான். அந்த காட்டான் என்ற அறிவு ஐமேலேறி 5 புலன் உணவரை தாண்டி கடை தெருவுன்னா கடைசியில் இருக்கிறது, பஞ்சபூதங்களுக்கு கடைசியாக, அதாவது பருப்பொருள், நீர்பொருள், வெப்பக்காற்று, சாதாரண காற்று, விண் என்று 5 பூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களையும் தாண்டி அதுக்கு மூலமானது இறைவழிதானே, அதுதான் கடை நிலை என்று சொல்றது. கடை தெருவுன்னு இதுல வர்ணிக்கிறாங்க, அது கடை தெருவுன்னு சொன்னா இறை நிலைதான். நான் தாராளமா தினந்தோறும் வாழ்க்கையில கூட யாராயும் ஒருத்தர் சொன்ன, நீ கடை தெருவியாப்பா, என்ன அர்த்தம், நீ வந்திருக்கிறது இறைவனை உணர்றது தான், அதை அடைய முடியுமா நீ இப்படி எல்லாம் கொடுக்க போயிட்டே இருந்தீங்க என்ற சொல்ற திட்டத்துக்கு பதிலாக நீ கடை தேறியா சொல்லுவாங்க. அதாவது இறைநிலையை உணர முடியுமா உன்னால என்றதான். அந்த மாதிரி அந்த கடை நிலையை உணர்றதுக்கு ஒரு தூய்மை வேண்டும். அந்த தூய்மைக்கு உரியது தான் நம்ம பயிற்சியில என்ன செய்யறோம், அதுக்கு அழைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதுவரையில பேராசி கடும்பத்து முறையற்ற பால்க வச்சு வேறுபாடு மனப்பான்மை மையம் இந்த 6 குணங்களையும் ஓட்டணும். 6 குணங்கள், அதாவது மேன் காட் பிளஸ் 6 டெம்பரமெண்ட் இஸ் மேன், மேன் மைனஸ் 6 டெம்பரமெண்ட் இஸ் காட். இதுதான் கணக்கு, அதாவது கூட்டல் கழித்தல் போட்டீங்கன்னா கடவுள் தான் மனிதனாக வந்துட்டான், ஆனா 6 கூட்டி கொடுனான், 6 குணங்களை, பேராசை கடும்பத்து உயர்பாள் மனப்பான்மை மஞ்சள் இந்த 6 குணங்களையும் கூட்டி கொடுனா அதுதான் இப்ப மனிதன். இப்ப மனிதன் ஆதிநிலையாக உள்ள இறைவனாக ஆகணும்னா இந்த கூட்டினதை கழிக்கணும். வேற என்ன இந்த அகத்தாய் பயிற்சியில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் என்னன்னு பாருங்க, கொடுத்ததெல்லாம் என்ன, இந்த கூட்டினதை கழிக்கப்பா. இந்த 6 குணங்களை சமப்படுத்தப்பா. அது கூட ஒவ்வொரு குணத்தை ஒவ்வொரு மாதிரியா நான் அதனுடைய தன்மையெல்லாம் உணர்ந்துதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று 6 குணத்தை, அதாவது ஆசையை சீரமைக்க வேண்டும், அதை ஓய்ச்சிட முடியாது. கடும்பத்தை நீதியாக மாற்றணும், சினத்தை பொறுமையாக மாற்றி விடணும், சினம் தவிர்த்தல்,
அதாவது கவலை என்றது ஒழிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு தக்கவாறுதான் கவலைய கொஞ்சம் வச்சுட்டு மிச்சம் எடுத்து வைக்க முடியாது, அது வெந்திட்டே தான் இருக்கும். அதனால அதை அடியோட ஒழிச்சிடணும். இவ்வாறு நம்ம மனம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்க நிலையாக உள்ள இறைநிலையும் தள்ளு சக்தியாக உள்ள உயிர் சக்தி சார்ந்த அலையும் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ அதே போல இந்த அண்டம் லேசான பொருள் எல்லாம் வெளியில் இருக்குது, வர வர சக்தியான பொருள் வரணும்னா இந்த ஹைட்ரஜன்ல இருந்து இன்னும் அடுத்த கட்டம் வர்றபோது ஆக்சிஜன், 16 அணு எடை வந்த தனிமம் வந்தா ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்பது இதை விட எடை ஜாஸ்தியா தானே இருக்கும். அப்ப ஆக்சிஜன் வந்த உடனே அது நடுமையும் போயிடும், இது புறத்தே இருக்கும். ஆனாலும் இதுக்கு தொடர்பு இருக்குது இல்லையா, அதுல ஒண்ணு ஒன்னா இந்த இடத்த அடைச்சுக்கிட்டே இருக்கிற போது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் எந்த அளவுல இடத்த அடைச்சு ஒன்றுபடுதோ அது வரைக்கும் தண்ணி. இப்ப சுழந்துட்டே இருக்கிற போது வெளியில ஹைட்ரஜன், மத்தியில ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கலந்த போது தண்ணி. அப்ப தண்ணி எங்க வரணும் பாருங்க, இந்த சுழல்ல இந்த இரண்டையும் விட்டு கனத்த பொருள் ஆகினால மையத்துல வந்துடும் தண்ணி. இப்ப மையத்துல தண்ணி, அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், அப்புறம் விண்ணை என்ன வருது. இப்படி போக 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 அந்த தண்ணீரனுடைய உறைவு இன்னும் நெருக்கமாக ஆயிப்போச்சுன்னா, அப்படி எப்படி தண்ணி வந்து நெருக்கமாக ஆகுமான்னுட்டு ஐஸ் கட்டி பாருங்க தெரியும். தண்ணீரனுடைய நெருக்கம்னா அதாவது ரெண்டு அணுக்கள் இன்னும் கூடி உறைய 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 அதிகமான அணுக்கள் சேர்ந்த ஒரு கூட்டு வறுமையானால் தனிமே மாறி போகுது. அப்படி வந்தபோது மையத்துல பூமியும் கெட்டி பொருளும் அது அடுத்தது அது அடுத்தது அது அடுத்தது என்று இந்த உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய உலகத்தில அத்தனையும் பார்க்கலாம். அப்போ இந்த பூமியினுடைய சர்பேஸ்ல இருக்கிறது என்ன, தண்ணி. அப்போ பூமியில உள்ள எல்லா பொருளை விட லேசானது தண்ணி, அதனால அந்த தண்ணி மேல நிக்குது. அதற்கு மேல நிக்கிறது இப்ப காற்று, அந்த வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா காற்று மேல நிக்குது, தண்ணி அதை விட அழியில நிக்குது, அதை விட மண்ணு நிக்குது. இப்படியான உலகத்துல பூமி சுழண்டுட்டே இருக்குது, எத்தனை ரசாயனங்கள் உள்ள இருக்குது, இந்த தண்ணி அதெல்லாம் சேர்ந்து குழம்புற போது அதுல இருந்து வெளியே வரணும். இந்த சுழல்தான் லேசான பொருள் வெளியே வரணும். தனியாக அணுக்கள் இல்லாத இப்ப கூட்டாக உள்ளது வெளியே வரும்போது எப்படி வரணும், அது ஒரு திசு திசு மாதிரி ஒரு திரவத்துல, அதாவது சக்தி கலந்த திரவமாக வெளியே வர்ற போது காற்று பட்ட உடனே அது கெட்டியாது. அதுதான் முதல் முதல் உயிர் பூமியில தோன்றியது புல்லு. புல்லு ரொம்ப லேசா சொல்லுவோம் நாம, அதுதான் முதல் முதல் இந்த உலகம் மீது தோன்றிய தாவரத்துக்கு அடிப்படையானது. இதே புல்லு கடல்ல கூட முளைச்சிருக்கலாம், அதுக்கு வேற மாதிரியா பேர். அதன் பிறகு அது வளர்ச்சியில ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது பல வகையான தாவரங்களாக வந்தாச்சு. இப்போ போக 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 அந்த நடுமையத்தில் கெட்டியாக வேண்டிய இந்த பூமி, அதுக்கு தகுந்தவாறு உலோகங்கள் பாரமாயிடும். அப்போ அந்த நெருக்கத்தினால, அணு நெருக்கத்தினால அதே காந்தம் சூடுபட்டு வெளிச்சமாகி அது உருகி வர்ற போது மோல்டன், அதாவது உருகிய நிலையில கெட்டியான பொருள் உருகுனா
எக்ஸ்பான்ஷன் அளவு எவ்வளவு இருக்கோ அதுவா இருக்கும், எரியுமா இல்லையா? அது எரியுது. எரிஞ்சா எங்க இடம் கொடுக்குது? இங்க கெட்டியா தானே பூமி. ஆனா ஊடுருவி வெளியே வருது. வெளியே வர்ற போது அந்த மத்தியில் இருக்கக்கூடிய உருகிய பொருட்கள் வெளியே கொண்டு வந்து தள்ளும் போது அதுக்கு பேர் எரிமலை. எரிமலை தோன்றிய பிறகு அது கெட்டிப்பட்டு அதிலிருந்து மண்ணு கரைஞ்சி வெளியே வர்ற போது முதல்ல மலை, மலைக்கு அடுத்தது காடு. காட்டை விட இன்னும் நுழுங்கிய மணல் மண் வந்ததுன்னா விளைநிலம், மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், கடலும் கடைச்சார்ந்த இடங்களும் நெய்தல்னு சொல்லுவாங்க. நாலு நிலம் வச்சா இன்னும் ஒன்னு இது பாக்கி எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா. இப்ப கடல் இருந்துட்டே இருக்குது, கடலுக்குள்ளாக பூமி பூரிச்சிட்டு வருதுன்னு வச்சுங்க, அப்படியே மேல தூக்கிடுது. கடலுக்குள்ளாக பூமி பூரிச்சிட்டு வருதுன்னு வச்சுங்க, அப்படியே மேல தூக்கிடுது. நாலு பக்கம் அது எல்லா பக்கமும் கடல், மத்தியில ஒரு இதுக்கு பேர் தீவுன்னு நாம சொல்றோமே. அப்படி ஏற்பட்ட தீவுகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வளர வளர வளர. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இவ்வளவும் இந்த உலகத்துல எப்படி உற்பத்தி ஆச்சோ அதே போலதான். இன்னும் போக 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 நீர் சுண்டம் நெருப்பதிகமாக வர 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 நெருப்பு கோலமாக பல கோடி ஆண்டுகளுக்கு பின்னால உலகமாக தோன்றியது, நீர் மண்டலமாக தோன்றியது, நிலமண்டலமாக மாறி அப்புறம் வெப்ப மண்டலமாக மாறுற போது நட்சத்திரங்கள், அதாவது நட்சத்திரம்னா சூரியன் தான். அந்த சூரியன் என்பது வர்றபோது அதுல இருந்து வரக்கூடிய வெளியாகக்கூடிய அணுக்கள் எல்லாம் ஒரு அளவுல தூரம் போற போது அது நின்றுடும். நின்று அப்படி அப்படியே சேர்ந்து சேர்ந்து உலக பூமியை எடுத்துக்கொள்ளுங்க, வெளியாகிற தனித்தனி அணுக்கள் தனிமங்கள் அங்க மேல போறப்போது குளிர்ச்சி ஏற்பட்டு அங்க நின்று போகுது. நின்று ஒன்னோட ஒன்னு கூடியிருந்தா அது அப்படியே பெருக்குது, பெருத்துக்கிட்டு இடத்துக்கு தகுந்தவாறு தூரம் போகும். ஆனா சில சமயங்கள் கீழே வந்துடும், கீழே வந்து சூடு பட்டுதுன்னா எரிஞ்சு விடும். இதை எரிக்கற்கள் என்றால் நீக்கியாட்டுன்னு சொல்லுவோம். அதுவே எரியாத பாதுகாப்பு இன்னும் தோகம் போய் விலகி 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 போய் தானே தட்டு வச்சு ஏற்படக்கூடிய அளவுக்கு பெருசாகியும் அந்த ஃபார்மேஷன் அதை வந்துச்சுன்னா அது தனியா சேட்டலைட் உபகிரகம். இப்போ பூமியா இருந்தது சூரியனாகிவிடும், சூரியனால இருந்து வந்த இதெல்லாம் இப்போ உபகிரகம் ஆயிடும். அதே சூரியன்ல தாய்க்கோளத்தில இருந்து அலை வந்து அந்த அலை சுழந்துட்டு பாருங்க, அந்த சுழற்சியிலேயே ஒரு பிளேட் மாதிரியா அதுல உற்பத்தியான அத்தனையும் சுழந்துட்டு இருக்கும். அதுதான் இன்னைக்கு சூரியனை சுற்றி ஒரு பெரிய பிளேட் எத்தனை கோடி மைலோ இருக்குது, அத்தனை கோடி மைல் வரைக்கும் இந்த சூரியனுடைய அலை விளக்கும் ஆற்றல். அந்த அலையில முதல்ல 3 கோடிக்கு தூரத்துல புதன், 6 கோடி தூரத்துல சுக்கிரன், 9 கோடி தூரத்துல உலகம், 14 கோடி மைல் தூரத்துல செவ்வாய், 16 கோடி மைல் தூரத்துல குரு, 88 கோடி மைல் தூரத்துல சனி, இன்னும் அதுக்கெல்லாம் யுரேனஸ் இதெல்லாம் இருந்து பாருங்க, பல பல அதாவது 272 கோடின்னு சொல்றாங்க பிளேட்டோ. அப்படி அதே தொலைவில் அப்படியே சுத்திட்டு வருதுன்னு சொன்னா இன்னைக்கு சூழ்ந்த இப்போ ஆற்றலாலும் நெருங்கி வரணுமே இல்லையா? அது பிளேட்டோ 272 கோடியில் இருக்குதுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரலாமா? வர முடியாது. காரணம் இந்த சூரியன்ல இருக்கக்கூடிய விளக்கும் சக்தி எவ்வளவு,
பிளாட்டோல இருக்கக்கூடிய விளக்கு சக்தி எவ்வளவு, இந்த ரெண்டும் சேர்த்தா அந்த கூட்டு தான் இதுக்கு அதுக்குள்ள தூரம், அவ்வளவு பெர்ஃபெக்டா எல்லாம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. இதெல்லாம் பிரபஞ்சத்துல அதாவது அண்டங்கள் உற்பத்தியும் அதனுடைய இயக்கமும் அதிலிருந்து தோன்றிய ஓரறிவு முதல் கொண்டு இந்த ஓரறிவு பொருள் என்பது தாவரம்தான். இந்த தாவரம் எப்படி உற்பத்தி ஆச்சு? சாதாரணமான பொருள் இருந்தா மண்ணு கல்லுல இருந்து தானே இப்ப தாவரம் உற்பத்தி ஆச்சு. இது உயிர் பொருளாக தொட்டா தெரிந்தது. அதே போல தன்னை போல இன்னொன்று சிருஷ்டி செய்யறதுக்கு வெளிய ஒன்று உண்டு பண்ணது. இதுதான் உயிருக்கு அடையாள காரணம். தன்னுடைய உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அந்த மாற்றம் பெற்று தன்னுடைய ஒரு அளவு மாற்றம் பெற்று இந்த சுழற்சியில கருமையம் என்பது ஒன்று மையத்துல அதற்கு ஒரு மையம் அமைஞ்சது, உலகுக்கு ஒரு மையம் அமைஞ்ச மாதிரி அதிலிருந்து தோன்றிய ஒரு செடிக்கு மையம் அமைகிற போது அதுதான் பழம் கொட்டைன்னு சொல்றது. அந்த கொட்டைக்குள்ளாக எடுத்தீங்கன்னா இந்த செடியினுடைய தன்மையாவும் சுருங்கி இருக்கு. இலை கொடி வாசனை ரசாயனங்கள் அத்தனையும் அலை வடிவத்துல காந்த அலை வடிவத்துல சுருங்கி இருக்கு. அதையே மீண்டும் நீங்க போட்டு தண்ணி மாத்திரை ஊத்தினா போதும், அந்த தண்ணியில ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அந்த அணுக்களை எடுத்துக்கொண்டு அதுக்கு அந்த அங்க அடங்கி இருக்கக்கூடிய சோறுகளை கொடுத்து அதுக்கு தகுந்தவாறு தனிமம் ஏற்படுத்த உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதே தனிமம் முதல்ல மாங்காய் பிஞ்சு விடுது, நீங்க எடுத்து பாருங்க, துவர்க்கம் இல்ல உப்பு கடிக்கும், இன்னும் கொஞ்சம் போட்டு பாருங்க, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு புளிக்கும், அதுக்கு மேலதான் பெருசானா அப்புறம் இனிப்பு வருது. இனிப்புக்கு பின்னால கடைசியா வர்றத அப்படியே வச்சிங்கன்னாவே போகுது, அது எப்போ அந்த இனிப்பை கசப்பாகவும் மாறிடும். இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா காந்த ஆற்றலினுடைய தன்மையில அந்த ரசாயன வேறுபாடு அந்த ஏற்படுற போது அதுதான் தனிமங்கள்ல பலவிதமான தனிமங்கள் உற்பத்தி ஆகிறது வேறுபடுறது. அதெல்லாம் சேர்த்த ஒரு இதுல தான் இப்போ ஜீவனாக வருது. அதனால அப்படி வந்த தொடர்ல ஓரறிவு பொருள் என்றது, அதாவது தான் உணர்த்தி இருக்குது, தோல் இருக்கு, சூடு குவர்த்தி உணருது, அது வளருது, அதான் ஓரறிவு பொருள். அதுல இருந்து ஒரு கொட்டை வருது, அந்த கொட்டையை இந்த காலத்தோட முளைக்க போட்டீங்கன்னா ஓரறிவு பொருளாகவே இருக்கும். முளைக்க போடாத ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சாலோ ஒரு பானையில சும்மா வச்சு வச்சாலோ வேற எங்கேயாலும் வச்சு வச்சாலோ அந்த கொட்டையில இதனுடைய மரத்தினுடைய ஜீவகாந்த சக்தி எல்லாம் அடங்கி இருக்குது பாருங்க. அந்த அடங்கி இருக்கக்கூடிய சக்தி சுழல ஆரம்பிச்சு தனக்குள்ளாக அணு எடுத்து ஏற்படுத்தி கொண்டு அப்படியே நகர ஆரம்பிக்குது புழு. ஒவ்வொரு கொட்டையிலும் எந்த கொட்டையாக இருந்தாலும் புழு உற்பத்தி ஆகும். மரமா இருந்த போது ஒரு அறிவு, புழுவா வந்த போது ரெண்டு அறிவு, சுவையும் தெரியும். உடனே அந்த கொட்டையிலேயே இருக்கக்கூடிய சட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துடும். வளர்ந்துட்ட பிறகு அந்த விதையிலேயே ஒரு போல தொலையும் போட்டுட்டு வெளியே வந்துடும். வெளியே வர்றதுக்குள்ளாக மூவறிவு கூட வந்துடும் சிலது, ஏன்னா வண்டாகவும் மாறிடும். வண்டாக மாறினா மூன்றறிவு வந்துட்டு மூக்கு வந்துட்டு அதற்கு மேல நாலறிவு என்பது கண்ணு வந்ததுன்னா, அதாவது ஒளி வந்ததுன்னா நாலறிவு, அதாவது பாம்பு முதலிய ஊர்வன எல்லாத்துக்கும் நாலறிவு தான். அதற்கு மேலாக காது எந்த இடத்துல வருதோ அங்கதான் ஐயறிவுன்னு சொல்றோம். காடில்லாத பிராணிகள் ஊர்வனத்துல பல, அதுல பாம்பு கூட ஒண்ணுதான். அதனால அது வந்து காதால கேட்கக்கூடியது எல்லாமே
கண்ணாலேயே கேட்டுக்கொள்ளுன்றத ஆராய்ச்சியாளர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அதுக்கு ஒரு பேர் உண்டு, பாம்புக்கு கச்செவி, கண்ணே செவியாக உபயோகிக்கொண்டு. இதுதான் அதுக்கு மேலாக. இப்ப குழந்தை மூலமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவைகளை பார்க்கறது ஐயறிவு. அதுக்கு மேலாக யார் பார்க்கிறவன், இந்த சுவை என்பது எங்கிருந்து வருது, மனம் என்பது எங்கிருந்து வருது, ஜீவகாந்தம், ஜீவகாந்தம் என்று சொல்வது இறைநேயம், விண்ணிலிருந்து வந்த ஆற்றல் தான் ஜீவகாந்தம். அது யாரு? அதுதான் இறைநிலை, இது ஜீவகாந்தம். அதிலிருந்து இவ்வாறு வந்து இயங்கிக் கொண்டே வந்து ஜீவன்ல மனமாக இருக்கிறது அதுவே தான். அதுதான் இப்ப நான் மனமாக இருக்கிறேன் என்று உணர்வுபோது ஆதியில் எந்த பொருள் இருந்ததோ அதுவே தான் இங்க மனமாக இருக்கிறது. அண்டத்தில் கடவுளாக அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்ற மாதிரி இறைவனுக்கும் உருவம் இல்லை, அறிவுக்கும் உருவம் இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அறிவு என்பது மனதுக்கும் இறைவனுக்கும் இடையில உள்ள ஒரு இயக்கம். அதாவது அது இன்னும் அலையாக விரிஞ்சால் மனம், நிலையோட ஒட்டி நின்றால் அது இறைநிலை. இறைநிலை மனம் இதுக்கு இடையில உள்ள ஆற்றல், அதுதான் அறிவு. அப்போ பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே அறிவு தான், மனம் கூட ஒரே மனம் தான், ரெண்டு மனம்ன்றது இல்லை. அந்தந்த இதுக்கு தகுந்தவாறு வெளியே வரக்கூடிய அலை வேற வேற. அந்த அலையில என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நிலையில போய் சேர்ற போது இருப்பு, அதுதான் பதிவு. நீங்க ஏதோ ஒரு பொருளை பார்க்கறீங்க, இந்த பேனா பார்க்கறீங்க, என்னாச்சு உங்க மனம் இந்த பேனா வடிவம் எடுத்தாச்சு. நான் பேனாவை பார்த்தேன் சொன்னா என்ன அர்த்தம்? நான் பேனாவாக மாறினேன் என்றதான் அர்த்தம். ஏன் இந்த பேனாவை எடுத்து வச்சுட்டேன், இந்த நாளைக்கு நீங்க என்னங்க பார்த்தீங்கன்னு கேட்கிறேன். பேனா பார்த்தேன், எப்படி இருந்தது, இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, சரி. இப்ப அந்த காட்சி பேனாவாக வந்த காட்சி பேனாவா நீங்களா? இங்க என்ன வரும்? நான் தான். பாட்டு ஒன்று பாடுங்க, பசு ஒன்றை பார்க்க நான் எடுத்துக்கிறேன். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில், பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய், அழுத்த புள்ளி வடிவாய், பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய், பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து, பரநிலையில் ஆழ்ந்து, பரவியிருப்பாகிவிடும் கருமைய களத்தில், பரவியிருப்பாகிவிடும் கருமைய களத்தில். பசுமற்ற பதிவு எல்லாம் மனச்சூழலுக்கேற்ப, மனச்சூழலுக்கேற்ப, பருத்து மூளை செல்விருக்க எண்ணமாக மலரும், பருத்து மூளை செல்விருக்க எண்ணமாக மலரும். அப்ப எண்ணமாக பசுவை பார்த்தோம், அதை நினைக்கிறோம், பசு வந்தாச்சு காட்சி. பசுவா நானா கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ளாக என்ன ஆன்சர் வரும்? பசுவை பார்த்தபோது நான் அடைந்த உருவம் வடிவம் இது, அதே இதுதான் இப்ப வருது. அப்போ நான் தான் பசுவாக இருக்கிறேன். எத்தனை பொருளை பார்த்தாலும் சரி, எத்தனை இயக்கம் செய்தாலும் சரி, அவ்வளவும்
அந்த மனதால இறைநிலைக்கு கொண்டு போகப்படுது, அது இருப்பு வச்சிருக்கு. இந்த ஆயுள் முழுவதும் நீங்க என்னென்ன செய்வீங்களோ அவ்வளவும் அங்க ஒன்றாகி இருக்கு. என்னன்னா, நம்ம மனிதன் பல பொருள் வச்சிருக்கிறோம்னு சொன்னா, இதை அடிக்க வச்சாலும் சரி, தனித்தனியா கவர் போட்டு வச்சாலும் சரி, ஒன்னோட ஒண்ணு கலந்து போடும். சில சமயம் எடுக்கிற தெரியாது. இவ்வளவு போட்டு வச்சிருக்கிற முதல், அதாவது 3 வயதுலேருந்து என்ன வரைக்கும், அவ்வளவுலையும் ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சி எடுத்தீங்கன்னா அது வரைக்கும் சின்ன வரும். கலக்கிறது இல்லை, அழியறது இல்லை. ஏன், நான் நினைச்சது செய்தது மனம் என்ற அலையின் மூலமாக, அது இருப்பானது இறைநிலையின் காரணம். இறைநிலை இருப்பு வைக்கிறது. அப்ப மனதுக்கும் இறைநிலைக்கும் என்ன தொடர்புன்னா, கடல்ல அலையை பார்க்கிறோம். அலை என்பது அசைவு, நீரின் அசைவு. அந்த நீருக்குள்ளாக கடல் இருக்குதா இல்லையா? கடல் நீர், அதாவது அலைக்குள்ளாக, அலைக்குள்ளாக கடல் நீர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடல் நீர் தான் அலையாக அசையும் போது அதைத்தான் வச்சு அலைன்னு சொல்லு. அதே போல இறைநிலையே தான் அசையும் போது அது மனமாக அலையாக இருக்கிறது. அந்த அலையாக இருக்கிறத செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிலையில தானே வந்து போடும். இங்க ஒரு பந்து எடுத்து இப்படி அடிங்க, மேல நடக்குமா இந்த பந்தாயிலும்? எப்படியாலும் கேட்டா வந்து, அதாவது நிலைக்குத்தான் வந்தாகணும். அதே போல எந்த செயல் எதை செய்தாலும் அந்த நிலையில தான் போய் சேரும். அந்த பூமி சுழல்ற போது எப்படி நடுமையம் போய் எல்லாமே கனத்த பொருள் நிற்கிறதோ, அதே போல இதுல ஏற்பட்ட இந்த தூய்மையான காந்த ஆற்றல் ஏற்பட்ட களங்கம் எதுவாக இருந்தாலும் மையத்துல போய் சேரும். அந்த மையத்துக்கு பேர் தான் கருமையம். நம்ம உடல்ல சுழன்றுட்டே இருக்குது இந்த காந்த சக்தி, அதுக்கு மையம் ஏற்பட்டு போச்சு. அந்த மையம் தான், அந்த மையம் சரியா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணோம்னா, எந்த ஜீவனா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க, உச்சியில இருந்து கால் வரையும் அதை எடுத்து பாதி ஆக்கினா நடு மையத்துல அமையறது தான் கருமையம். இப்படி பாதி ஆனாலும் சரி, இப்படி இருந்து பருமந்த நடுமையமானாலும் சரி, இந்த ரெண்டும் எங்க வந்து சேர்ந்தோ அங்கதான் கருமையம் அமையுங்க. எறும்பா இருந்தாலும் யானையா இருந்தாலும் அந்த கருமையத்துல உடல்ல ஓடி இருக்கக்கூடிய காந்த சக்தி அலைதான் அதை, அதுதான் மனமாக இருக்குது. அது எதை உணர்தோ அதை வாங்கி இருப்பது. மனிதன் செய்யறான், செய்கிறவன் மனிதன், இருப்பு வைக்கிறவன் இறைவன். இறைவனுக்கு தெரியாத வேற எங்கேயாலும் நீ வச்சுக்க முடியுமா? எல்லாமே இறை நிலையில தான் அடங்கியிருக்கிறது. எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வேற, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வேறயா? நான் வச்சு எடுத்துட்டா நீங்க வைக்கிறீங்க. அந்த ஆன்மா என்ற பதிவின் காரணமாக இயக்கத்துக்குரிய இடம் வேற இருக்கு, அவ்வளவுதான். நான் என்னென்ன செய்தனா அதெல்லாம் உங்களுக்கு கூட எட்டும். வேற ஒருத்தர் என்ன செய்தாலும் கூட உங்களுக்கு எட்டும். ஆனா நான் புலன்களால பார்த்து பழகி ஒரு ஒரு கோடு போட்டோம் பாருங்க, அது ஈஸியா செயல்பட்டது. மற்றபடி பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொருவருக்கும் கருமையே இருக்கிறது இறைநிலை தானே, அது மூலமாக எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனா போக்கசிங் பாயிண்ட், நீங்க எப்படி பாக்குறீங்க, எந்த கோணத்தை பாக்குறீங்க, அது வரைக்கும் முன்ன உரிமை எடுத்துக்கொள்ளுது, அது வரைக்கும் தெரியுது. இப்போ டெலிபோன் இருக்குது, டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுன்னு எடுத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா டெலிபோன்லயும், அதாவது எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் என்னென்ன இருக்குதோ அதுக்கு அங்கிருந்து இதுக்கு நேரா வரும். ஆனா
நீங்க டெலிபோன் எடுத்து இன்னொரு இடத்துல பேசிட்டு இருக்கிற போது இன்னொரு இடத்துல இருந்து நமக்கு டெலிபோன் பண்றாங்க, வருமா? அதுக்கு என்ன சொல்றான், எங்கேஜ்டு. நான் எங்கேஜ் ஆகிட்டே இருக்கேன் இந்த நேரம், அதனால மற்றது தெரியல. இல்லைன்னா தெரியும், எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம வேலையில சுருக்கிட்டு இருக்கமே, அதனால அங்கெல்லாம் தெரியும், அது வரைக்கும் தான் தெரியும். அன்பர்களே, அதே போல இப்ப ஒரு முக்கியமான இடம் வர்றோம். என்ன, இந்த பிரபஞ்சத்துல உயிரத்த பொருள், உயிருள்ள பொருள்னு சொல்லுவாங்க. உயிரத்ததுன்னு சொல்ல முடியாது, உயிர் எல்லாத்துக்கும் உயிர் தான், அணுவே உயிர் தானே. ஆனா உணர்த்தியற்ற பொருட்கள் என்று சொல்லல், உணர்வு. தொடராங்க யாரோ அன்றது தெரியுது இல்லையா. என்ன, அந்த உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி எது வரைக்கும் தொடரமோ அது வரைக்கும் அங்க ஒரு தடுப்பு ஏற்பட்டு வெளியாடுது, அதை உணர்வு. அது உணர்ற போது என்ன இருக்கணும், இந்த ஜீவகாந்த சக்தியை சுழற்சியினால அதுக்கு ஒரு கருமையா அமைந்து இருப்பு இருக்கணும். கருமை அமையாத போனால் ஜீவன் என்பது உற்பத்தி இல்லை. கருமை அமைந்து உடல்ல ஒவ்வொரு உயிர் சக்தியும் உற்பத்தி ஆகக்கூடிய அலையெல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கருமையத்தை இருப்பு. அதுல இருந்து கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாத்துக்கும் அதுல இருந்தா சப்ளை வருது. கண்ணுக்கு வெளிச்சமாக, நாக்குக்கு சுவையாக, மூக்குக்கு மனமாக இங்க சப்ளை ஆயிட்டே இருக்கிறது. இத ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் மேலேயே நிக்குதைய, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வரலாம் வேண்டியது. இதுக்கு அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு பொருள் பயந்துகிட்டே இருக்குமானால் மைய ஈர்ப்பு என்றது ஒரு அமைஞ்சிடும். அதே போல நம்ம உடல் தனியா மைய ஈர்ப்பு காந்த சக்தியாக இருந்தாலும் இந்த உடல் முழுவதும் பூமி மேல இருக்குது, அதுக்கு மைய ஈர்ப்பு தான் நமக்கும் மைய ஈர்ப்பா இருக்குது. அதனால்தான் அது எவ்வளவு சுழண்டாலும் எவ்வளவு வேகமாக சுத்தினாலும் தெரிஞ்சுக்கிறதாக இருக்கிறதுக்கு அந்த மைய ஈர்ப்பு தான் பிடிச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கத்துல கட்டிட்டு போடுமே இல்லையா, ஆகவே இல்லை. யாராவது அப்படி விழுந்துட்டா சொல்லுங்க, நாம எடுத்துக்கலாம், விழவே முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இயக்கம் நம்ம உடல்ல நடக்கிற போது எந்த இடத்துல எந்த பொருளானாலும் சரி, பஞ்சபூதங்கள் ஒன்று இணைந்து ஒன்றை ஒன்று பாதுகாக்கிற அளவுக்கு இருக்குமே ஆனால், ஒரு சின்ன அளவா இருந்தாலும் பெரிய அளவா இருந்தாலும் அங்கு ஏற்படக்கூடிய காந்த ஆற்றல் சுழல் கருமை அமைந்து விட்டால் அந்த பஞ்சபூதங்கள் காரணமாக அழுத்தம் ஒளி ஒளி சுயமனம் இதையெல்லாம் ஏற்பட்டு அதை கொஞ்சம் மேல போற போது என்ன, இதெல்லாம் லைட்டர் அலைதானே, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் எல்லாம் அலை. அலையாக வந்ததுனால மேல் பக்கம்தான் ஓடும். மேல் பக்கமாக ஓடுற போது மூச்சு ஓடுது, அதாவது கண்ணு பார்க்குது, காது கேட்குது. மேல் பக்கமாக ஓடுற போது ஜீவன் சொன்னா ஆண் பெண்ணு ரெண்டுனுடைய கரு அமைஞ்சுத்தான் ஒரு ஜீவனாக வர வேண்டியதாகுது. அதுக்கு இடப்பக்க சுழல் வலப்பக்க சுழல் என்று அந்த ஆற்றல்லையே வித்தியாசம் வரும். இப்போ நமக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதை நாம் பார்க்கணும்னு சொன்னா, இடப்பக்க சுழல் இருக்கிற போது நம்முடைய மூச்சு அதிகமாக லெப்ட் சைட்ல ஓடும், வலப்பக்கம் சுழல் இருக்கிற போது இந்த வலப்பக்கம் ஓடும். வலப்பக்கம் ஓடுதுன்னு சொன்னா நாம எப்படி வந்தா, அம்மா அப்பா பெண் ஆண் ரெண்டுல இருந்து வந்ததுனால ஆண் சக்தியினுடைய இயக்கத்தின் போது வலப்பக்கம் சுழல் வரும், பெண் சக்தியினுடைய இயக்கம் வரும்போது
இடம் பக்கம் வரும். அங்கிற மாதிரி வர்றபோது இந்த இந்த தன்மாற்றத்தில் ஜீவகாந்த சக்தி தன்மாற்றத்தில் ஒளியா மாறுதுன்னு வச்சுங்க. அப்போ வலப்பக்கம் சேர் வர்றபோது ஒளியா மாறினா இந்த பக்கம் மேலே முட்டும். அப்படி முட்டி வெளியே வர்றபோது அது கண்ணு வலக்கண்ணு இங்க இடக்கண்ணு அங்கிட்டு ரெண்டாகுது. பெண் சக்தி ஓடுற போது இட இந்த ஆண் சக்தி பெண் சக்தி இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மூச்சு வர்றதை வச்சு மாத்திரம் இல்லை. நம்ம உடல்ல ஓடிக்கொண்டு ரத்தம் நேரம் இப்படி ஓடுறதில்லை, அங்கேயும் சுழண்டிட்டு தான் ஓடும். அந்த சுழற்சி கவனிச்சிங்கன்னா வலப்பக்கம் அதாவது அம்மா ஆட்சி நடக்கிற போது இடப்பக்கம் சுழலா இருக்கும், அப்பா ஆட்சி நடக்கிற போது வலப்பக்கம் சுழலா இருக்கும். மூச்சு மாத்திரம் நினைக்காதீங்க, மூத்திரம் தேவையற போது கூட அது இப்படிதான் சுத்திட்டு போகும், இப்படிதான் சுத்திட்டு விழும், எல்லாமே அப்படிதான். அங்க எப்படி சுழல் நடக்குதா, அம்மா அப்பா பெத்து போட்டாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நினைக்காதீங்க, அவங்களே தான் இயங்கிட்டு. அதே போலதான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட உங்களுடைய ஆட்சியே தான் அதே இருக்கு, தொடர்ந்து வருது. உடல் மாற்றம் இருக்கலாம், ஆனா கருமைய தொடர்பு இருக்குது பாருங்க, அதே தொடர்ந்து கருமையத்தை தான் ஆன்மா என்று சொன்ன அந்த ஆன்மாவில் இன்னைக்கு நீங்க செய்ததெல்லாம் கூடிக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் நீங்க பிறந்த போது அம்மா அப்பாவுடைய கருமையத்தில இருந்து ஜெராக்ஸ் காப்பி, அப்போ வந்துட்டு ஜெராக்ஸ், இப்பதான் இல்லாம விஞ்ஞானத்துல வந்துருது, எப்போ வந்துட்டு ஜெராக்ஸ், அப்படியே அசலா என்னென்ன உண்டா எல்லாம் வந்துடும். அது பெண்ணனுடைய பதிவு இருக்குமே ஆனால் அது பெண் குழந்தை அல்ல, முன்ன காட்டம் பிரிடாமனன்ஸ். அதே போல ஆண் குழந்தையா இருக்கிறது அப்பாவுடைய குணங்கள் எல்லாம் முன்ன காட்டம், அம்மாவுடைய குணத்தை பின்னால வச்சுக்கோ. அப்படிதான் நாம் இருக்கிறோம். இதுதான் ஜீவனுடைய உற்பத்தியும் அவருடைய தன்மையும். எந்த இடத்துல பஞ்சபூதங்கள்ல இந்த காந்த சுழல் வந்து ஒன்றால் ஒன்று கெடாத பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பஞ்சபூதங்களுடைய அளவு ஏற்படுமே, ஆனால் அங்கதான் ஜீவன் உற்பத்தி. எந்த கிரகமானாலும் சரி இந்த ஐந்து பூதங்களும் இல்லாத ஒன்று குறைவா இருந்தா அங்க வந்து ஜீவன் உற்பத்தி ஆகாது, உயிரினம் உற்பத்தி ஆகாது. ஏன்னா ஒன்று வெப்பம் ஜாஸ்தியா இருந்தா நீர் சாப்பிடும், நீர் இல்ல போனா அந்த ரத்த ஓட்டம் காந்த ஓட்டம் மற்றதெல்லாம் வராது. அந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய தன்மையும் அளவோடு முறையோடு இயங்கிக் கொண்டிருக்கிற இடத்துல தான் ஜீவன்கள் வரும். அப்போ நாம எப்படி இருக்கோம் பாருங்க, இறை நிலையில இருந்து விண் தோன்று, விண்ணிலிருந்து காந்த சக்தி தோன்று, அந்த விண்கூட்டினால பஞ்சபூதங்களாகி, அந்த பஞ்சபூதங்கள்ல இதே காந்த சக்தி நெருக்கத்துக்கு தகுந்தவாறு அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக மாறி மனமாக இருக்கிறோம். இப்போ இறைவெளிய பாடுமாப்போம், அதோட வாங்க இப்போ மனசு சூழ்நகத்தும் ஆற்றல் மனமா புரிய
மான பெரிய என்றது அர்த்தம். பிரம்மம் என்றது பெற்றுதான், அதை உயர்த்தி ரொம்ப மதிப்பாக பேசும்போது மா பிரம்மம் சொல்ற. எந்த இடத்துல மா என்று வந்தாலும் அதனுடைய அதை சிறப்பித்து பேசலாம். ஆடு பரிணாமத்துல ஆடு வந்தது முதல்ல அதுவே நல்ல உயர்ந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெருசாய் போச்சு. அதுக்கு பேர் என்ன வச்சுட்டோம், மா ஆடு மாடு. மாடு வேறயா, மா ஆடு. இந்த பிரபஞ்ச காந்தம் அதாவது யூனிவர்சல் மேக்னட்டிசம் பயோ மேக்னட்டிசம் ரெண்டு சொல்றோம் இல்லையா, அத யூனிவர்சல் மேக்னட்டிசத்துக்கு மேக்னட் சொல்லுவாங்க. அங்க மேக மான்ற பாருங்க, அதுவே எப்படி மொழிகள்ல வருது பாருங்க. மா மேக்ன்றதெல்லாம் மான்றதெல்லாம் இங்கிலீஷ்ல பெருசு என்றது அர்த்தம். மெகாவாட் சொன்னா அது 1000, அந்த மாதிரி பெருகிட்டே போகும். அதே போலதான் இந்த மேக்னட் என்றது நெட்டுனா என்ன வலை, சில பொருளை அதை அதிலேயே அடைச்சி கொள்ளக்கூடியது வலை. ஆனால் என்ன போகாத தடுக்கிறது வலை. அப்போ பெரிய வலை எல்லா இயக்கங்களையும் தனக்குள்ளாகவே ஆக்கி வச்சுட்டு இருக்குத, அதுக்கு மேக்னெட்னு சொல்றான். மேக் நெட்னா வலை, அந்த வலைக்குள்ளதான் இருக்கிறோம் நாம் எல்லாரும். அதுதான் காந்த ஆற்றல். ஏன் இறை நிலையும் அதனாலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள. இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொண்டது விண்ணிலிருந்து வந்த அலையான காந்தம் எவ்வாறு உலக இயக்கங்களாக, அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொன்னா மைய ஈர்ப்பு, அதிலே எவ்வாறு ஜீவன்கள மனமாக ஆன்மாவாக, ஆன்மான்றது வேற ஒண்ணும் இல்லை, அது வேற கருமையம்னா ஆன்மா. அந்த கருமையத்தை பத்தி புரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தனையும் அதுக்குள்ள அடக்கமா இருக்கு. பிரபஞ்சத்தினுடைய ஒரு சுருக்கமான பதிவு ட்ரெஷர் சொல்லலாம், இந்த ட்ரெஷர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அப்போ ஒவ்வொருடைய கருமையமும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நீங்க செய்ததெல்லாம் இருக்குது, உங்க அப்பா அம்மா செய்ததெல்லாம் இருக்குது, அதுக்கு முன்ன அதுக்கு முன்ன அதுக்கு முன்ன எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாச்சா இந்த ஜீவனாகி அவ்வளவு இருக்கு. அப்ப வந்த வழியில எத்தனை புழு வண்டு இந்த பறவைகள் எல்லாம் அத்தனை கோடி ஜீவன்களுடைய குணாதிசயமும் மனித கருமையத்தில் இருக்கு. எந்தெந்த சமயத்துல அங்க சூழ்நிலை அமைதா அங்க அது இருந்தாலும் செயலாக வந்துடும். நீங்க கூட அப்படி எங்க போயிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்தா மெதுவ பாக்கெட்ல அப்படின்னு எடுக்கலாம், ஏன்டா எடுக்க எனக்கு உணவுன்றான், இல்ல நான் கொடுக்க மாட்டேன். ஆனா அவன் திருடுறதுக்கே வந்ததுனால அவன் தயாரா இருக்கான். நீங்க ஒண்ணும் எப்பவுமே திருடு கொடுக்கறவங்க அவ்வளவு தயாரா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறீங்க, அவன் பிடிக்கிறான் எடுத்து போறது பாக்கிறான். இதுதான் முதல் முதல் கருவி நமக்கு இறைவன் கொடுத்தது. எல்லா ஜீவனுக்கும் முன்னாடி இதுதான் வாயில கல்வி பிடிக்கிறதான் கொடுத்திருக்கான். அது வந்து செயல்பட்டு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, நான் எல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்றோம். ஒரு 20-30 குழந்தைகளை எடுத்துங்க, எல்லாம் 2 வயசுல இருந்து 3.5 வயசு 4 வயசு எடுத்துங்க, அது பெரிய ஹால்
அழகான பொம்மைகள் எல்லாம் போட்டு வைங்க, எல்லாம் போட்டு விளையாடு சொல்லுங்க, விளையாடிட்டு இருக்கும். ஆனா அந்த சுத்தி அந்த விளையாட்டு அரங்கில ஒரு 10 இடத்துல ஒரு கோல் போட்டு, அதாவது ஒரு கொகை மாதிரி தலைப்புற மாதிரி போட்டு வைங்க. அப்புறம் மரம் மாதிரி ஏறதுக்கு ஏணி மாதிரி போட்டு சில இடங்கள்ல வச்சிருங்க. இந்த பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்குது, விளையாடிட்டு இருக்குத, விளையாடி இதுல வந்து ஒரு சலிப்பு வர்ற போது அப்படி அது பார்த்ததுன்னா, சரி சலிப்பு இல்லை, இந்த விளையாடி கொண்டே இருக்கிற போது அது பார்த்ததுன்னா, அந்த வலையோ அந்த ஏணியோ பார்த்ததுன்னா இதை அப்படியே போட்டுட்டு போய் வலையதான் விட்டு வந்த. பழைய காலத்து பதிவு அதே போல மேல ஏறும், அது கடைசியாக வந்த பதிவு மேல ஏறது குரங்காக. அந்த அப்போ எந்த ஜீவனுடைய குணாதிசயம் நம்ம இல்லைன்னு நீங்களே போட்டு கணக்கு போட்டு பழக்கிற நாளைக்கு எல்லாம் ஏழாகவும் கொட்டுவோம், பாம்பாவும் சுற்றி வளைச்சுக்குவோம், எல்லா குணமும் இருக்கு. ஆனா எந்த இடத்துல இது தேவைன்னு உணர்ந்து செய்யற போதுதான் ஆறாவது அறிவு வருது, இல்லைன்னா இந்த ஐயறிவோடு தான் அது எது போன போக்குல செய்துட்டே தான் இருக்கும். இந்த உண்மைகள் எல்லாம் உணர்ற போது இன்னும் ஒரு மனமும் கருமையமும் எங்கே உற்பத்தி ஆகுது ஆரம்பாதுன்னா, குழந்தை உற்பத்தி ஆகிற போதே வந்தது. ஏன்னா இந்த கருமையமும் அந்த மனமும் அதை தானே அங்க வருது, அதனால அங்கேயே மனம் இருக்கு. ஒரு ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு வீட்டில், அந்த பெண்ணு உற்பத்தி அதாவது வயசுல இருக்கக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரு சொத்து, கணவன் மனைவிக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் சொத்து, கணவன் மனைவிக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் சொத்து. அது தெரியறதில்ல, தெரியாததுனால இந்த உலகம் முழுவதிலும் இப்போ நான் சுற்றி வந்த இடங்கள்லாம் பார்க்குறேன், இந்த ரேகிங்ன்றாங்கள இந்த ரெண்டு இடம் பொண்ணு மாணவர்களா இல்ல ரேகிங், குடும்பத்தில் மாமியார் மருமகளாங்க, இந்த ரெண்டு வகையான ராகம் ஒழியணும்னு சொன்னா பிரம்மஞானம் வரணும். இங்க என்னன்னா அந்த குழந்தை உற்பத்தி ஆகும் போதே மாமியாரு மருமகளை திட்டுறாருன்னு மனம் ரொம்ப துடிச்சு பாடுபடும். இந்த மருமகள் மாத்திரம்தான் காதலை வாங்கலான்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உள்ள இருக்கக்கூடிய கருவும் வாங்கி கொள்ளுது. அது வளர்ற காலத்துல இந்த பாட்டியை உண்டு இல்லைன்னு ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, அது அந்த குணம் வந்து எழுச்சி பெற்றுங்கிற போது அப்புறம் எல்லாரும் வேலையும் தான் காரணிக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை நல்லதாகி உருவாக்கணும்னு சொன்னா மாமியார்கள் மருமகளை ராகிங் பண்ணாத இருக்கணும், ஒரு அன்பாக பண்பாக வளர்க்கணும் என்றதும் இருக்கணும். இதெல்லாம் பிரம்மஞானம் படித்தா அப்ப அதாவது அந்த மன அலை என்பது இறைநிலையிலிருந்துதான் வருது. அப்ப அந்த அலைக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பமோ வருத்தமோ நிலையில போனா நிலையிலே வந்து எல்லாரும் ஒண்ணுதான், ஆகவே எனக்கும் அது படும், எனக்கும் அந்த துன்பம் தான் ஏற்படும் என்ற போது யாராயினும் பிறருக்கு துன்பம் விளைவிக்க துணிவாங்களா? துணிய மாட்டாங்க. தனக்கு வருதுன்னு தெரிஞ்சாதான் நல்லது, அது தெரியாத இருக்குது. இப்போ இது பிரம்ம ஞானத்தினால்தான் தனக்கும் வருது, நான் செய்யற செயல் திருப்பி எனக்கே வருது என்றது தெரிந்து கொள்ள போறோம் என்று கூறி இதோட இந்த வேலையினுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன்.